ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வாரியம். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன ஃபுட்டு கொடுத்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வாட்டர்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது கரெக்டாக டைமுக்கு, அப்புறம் மழை காலத்தில் எப்படி பார்த்துக்கிறது, ஃபுட்டு என்ன ஃபீட் பண்ணுறது, ஐ க்ரோத்து எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம ஃப்ளோரான வந்து எப்படி பார்த்துக்கிறது தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என் கேமிங் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிடணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவரானோட கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த டைமில் எந்தெந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம ஃப்ளவரான் வந்து ஒரு ஃபிஷ்ஷாக பார்க்காதீங்க சரிங்களா, ஒரு டாகு கேட்டு ஒரு பெட்டாக பாருங்கள் சரிங்களா. ஏன்னா நானே வந்து தான் என் ஃப்ளவரானை வந்து ஒரு குழந்தைய தான் பார்ப்பேன் சரிங்களா. இப்போ நிறையா பேர் வந்து தானே யோசிப்பாங்க, மழை காலம் ஹீட்டர்லாம் வாங்கி போடணும் எதுக்கு ஃப்ளவரான் வாங்கிட்டு, நம்ம அதுவே நம்ம அதை ஒரு பெட்டாக தான் பார்க்குறோம் சரிங்களா. அதை நம்ம ஒரு குழந்தையாக, நம்ம வீட்டில் வளர்க்குற குழந்தையாக பார்த்தோம்னா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஆபியஸ்டெல்லாம் கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிக்கோங்க, நம்ம வளர்க்குற ஃபிஷ்ஷஸ்ஸு பெட்ஸ் எல்லாம் சரிங்களா. இன்றைக்கான வீடியோவில் ஃப்ளவரான் கேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் போகிற வீடியோஸ் மறக்காமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேமிங் சேனல் லிங்க் இருக்கும் சரிங்களா. அதில் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி த்ரீஸ் வந்து வீடியோ வரும் சரிங்களா. அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் இனிமேல் நம்ம சேனலில் கேமிங் வீடியோஸ் வராது சரிங்களா. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கேமிங் வீடியோஸ் போடாதீங்கன்னா, அதனால்தான். சரி, அகெயின் பேக் டு டாபிக். இப்போ நான் என் ஃப்ளவரானுக்கு ஃபுட்டுன்றப்ப என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, குயிக் ரெட் கொடுக்குறேன் ஆப்டிமம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேட்டு கொடுக்குறேன். அம்பேட்டு கொடுக்குறதுனால இப்போ உங்களுக்கு வீடியோவிலே நல்லா பார்த்தா தெரியும், அம்பு க்ரோத்தும் பாடி க்ரோத்தும் நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இவன் வந்து ரொம்ப துருத்துருன்னு இருப்பான். இப்போ நான் ஃப்ளவரான் க்ரூமிங் போட்டதுலேருந்து இவனை அவ்வளோ பார்க்கவே முடில. ஃபஸ்ட்லாம் கை வச்சா இந்த மாதிரி கடிக்கெல்லாம் வரமாட்டான் சரிங்களா. இப்போ வந்து கோபம் வந்து ரொம்ப மோசமாக வருது. ஏன்னா இப்போ நம்ம அவனை கண்டுக்க மாட்டோமா, மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சா அவனுக்கு கோபம் ரொம்ப அதிகமாகுது சரிங்களா. அப்புறமேட்டு இப்போ மழை காலம் சரிங்களா. மழை காலத்தில் வந்து நம்ம எப்படி கேர் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சேஞ்ச் வந்து மழை காலத்தில் அடிக்கடி பண்ணாதீங்க சரிங்களா. பண்ணுங்கள், வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டுவைஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, வாட்டர் வந்து பாய்சன் ஆகாது சரிங்களா. நம்ம டேங்க் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா அந்த வாட்டர் வந்து பாய்சன் ஆகி தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். அது இல்லாமல் ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு வந்து அப்படியே தண்ணியிலே இருந்துச்சுன்னா, ஃப்ளவரான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இப்போ ஏதாவது கிராவல்ஸ்லாம் போட்டுருந்தோன்னா வச்சிங்கன்னா வாயில் எடுத்துகிட்டு துப்போம். இப்போ கிராவல் போட்டால் நல்லது தான், ஏன்னா அதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஃபீல் கொடுக்கும் சரிங்களா. ஆனால் நான் கிராவல் போடல, ஏன்னா எனக்கு வீக்லி டொய்ஸு க்ளீன் பண்ணும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கிராவல்ஸ் வந்து போடல. ஹீட்ரு வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் மஸ்ட், அதனால தான் க்ளோஸ்அப்பில் போய் ஹீட்ரு போட்டேன், ஹீட்ரு வீடியோ காமிச்சேன் சரிங்களா. இப்போ அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வந்து அதுவே சாப்பிட்றதுனால என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒயிட் பூ போகிறோம். ஒயிட் பூப் வந்தாலே நம்ம ஃபிஷ் வந்து ஒரு 1-2 weeks ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். நம்ம அதுலேருந்து ரெக்குயர் பண்ணி கொண்டு வரத்துக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், டேங்க் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து டொய்ஸ் க்ளீன் பண்ணுங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாஸ்டிங் கொடுங்க சரிங்களா. இந்த ஒயிட் பூ போகிற ப்ராப்ளம்லாம் அதனால தான் வரும், ஃபாஸ்டிங்கே கொடுக்காதனால. வீக்லி ஒன்ஸ் வந்து அதாவது பட்டினியாக போடுங்க, வீக்லி ஒன்ஸ் தான். எதுக்குன்னு சொல்கிறேன்னா, ஃபிஷ்ஷு அந்த டைஜஷன் ஆகாத அந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து தான் மொத்தமாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் எந்த மாதிரி டேஸில் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி சாட்டர்டே சண்டேஸ் ஆனால் ஒரு நாள் தான் கொடுக்கணும் சரிங்களா. அதுக்கு மேலாம் ஃபுட்டு போடாமல் விட்றாதீங்க பாவம், ஏன்னா ரொம்ப ஃபிஷ் அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். லைட்னிங் வந்து நிறையா பேர் 24 hours போடுவீங்க சரிங்களா. நானே வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் மொபைல் ஃப்ளாஷ் வச்சுருந்தேன் சரிங்களா. மற்ற நேரத்துலாம் நான் லைட்டே போட மாட்டேன். நார்மலாக டியூப் லைட் அந்த வீட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த லைட்டே போதும். அப்படி இல்லை எனக்கு லைட்டு வேணால் ஒரு 2 hours போடுங்க பெர் டேக்கு சரிங்களா. அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி டொய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ண சொல்லியிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து வெனஸ்டே வந்து ஒரு நாள் க்ளீன் பண்ணுவேன், சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பட்னி போட்டுருவேன். அந்த மாதிரி ஆகும்போது வந்துன்னா அந்த ஒயிட் ப்ரூப் ஒயிட் பூப்
ப்ராப்ளம்லாம் வராது ஃப்ளோரானுக்கு. அப்புறம் இப்போ ஓகேவா, வெனஸ்டே வந்து ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன், சண்டே வந்து ஒன்ஸ் டேங்க் க்ளீன் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் குவாலிட்டி, வாட்டர் வந்து நம்ம பிடிச்சி வச்சு தான் சேஞ்ச் பண்ணோம் சரிங்களா. பிடிச்சி வைக்காமல் வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் வந்து ஒரு சில கண்டென்ட்லாம் இருக்கும், அமோனியா, அப்புறம் வாட்டரில் வந்து ஒரு சில சைக்கிள்லாம். அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கும் போது சரிங்களா. ஹீட்ரு வந்து மஸ்ட்டு. நீங்கள் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்ரு போடலன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒயிட் பூப்புலாம் வரும். ஒயிட் பூப் வந்து இந்த மழை காலத்தில் தான் வரும் சரிங்களா. தயவு செஞ்சு ஃப்ளோரா நோக்கிறவங்ககிட்ட கேட்டுக்கிறேன், மறக்காமல் மழை காலத்தில் ஹீட்ரு போடுங்க சரிங்களா. இவனுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அம்பெய்டு கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. அதுக்கு நான் தனியாக ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன், ஏன்னா நான் என் ஃப்ளவரானுக்கு பர்சனலாக வழக்கத்துக்கும் போடுறேன், அது இல்லாமல் நான் க்ரூம் பண்ணி சேல் பண்ணுற ஃப்ளவரான் ஃப்ரைஸுக்கும் அம்பெய்டை யூஸ் பண்ணுறேன். நல்லாவே ரிசல்ட் இருக்குது சரிங்களா. அம்பு க்ரோத் இருக்குது, பாடி க்ரோத் இருக்குது. அப்புறம் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபில்ட்ரில் வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து அவ்வளோ சக் பண்ண மாட்டேங்குது சரிங்களா. நான் எதுக்கு இந்த ஃபில்ட்ரு சூஸ் பண்ணேன்னா, வாட்டரில் வந்து மூமெண்ட் பெருசாக இருக்காது, ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த டேமேஜும் இருக்காது. நீங்கள் இதுவே அந்த இன்டர்னல் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், ஃபிஷ்ஷு நீந்தவும் முடியாது, ரொம்ப கஷ்டப்படும் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷை வந்து முன்னாடியே வரப்போகிற பிரச்சனைக்கு இதெல்லாம் சொல்யூஷன் மாதிரி, நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். ஃபுட் ஃபீடிங் வந்து பர் டேக்கு மார்னிங் நைட்டு இந்த ரெண்டு வேலை பண்ணால் போதும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் டெய்லி விளாடுங்க, அப்போ தான் உங்கள் ஃபிஷ்ஷு வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கானு தெரியும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதான் வீக்லி டுவைஸ் ஃபீடிங்கு, அப்புறம் ஃபிஷ்ஷு வந்து டெய்லியும் ஒரு 5 மினிட்ஸ் விளாடுங்க. மறக்காமல் வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் மட்டும் கொடுத்துருங்க. வாட்டர் வந்து பிடிச்ச வச்ச தண்ணியில் சேஞ்ச் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா நீங்கள் நிறையா பேர் கேட்பீங்க, உனக்கு இது தவிர வேறு எதுவும் தெரியாது அடா, எப்போத்தாலும் வாட்டர் சேஞ்ச் வாட்டர் சேஞ்சுன்னு சொல்கிறேன்னு. ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறையா பேர் இப்போ புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் அப்போ தான் தெரியும் நான் இது வந்து என்னோடய ஒரு கடமை கூட. ஏன்னா வீடியோவில் சொன்னால் தான் எல்லாேருக்கும் தெரியும், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு சரிங்களா. ஆக்சிஜன் வந்து மஸ்ட்டு, 24/7 போடணும் சரிங்களா. ஃபில்ட்ரு வந்து அந்த இன்டர்னல் ஃபில்ட்ரு வைக்காதீங்க ஃப்ளோரானுக்கு, நீங்கள் இதுவே வைங்க. கிராவல் போடுறதுனா போடுங்க, உங்கள் இஷ்டம் சரிங்களா. மழை காலத்தில் ஹீட்ரு மஸ்ட்டு மஸ்ட்டு. வெயில் காலத்தில் வந்து இதெல்லாம் ஹீட்ரு போட தேவை சரிங்களா. அப்புறம் ஹீட்ரு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வாட்டர் டெம்பரேச்சர் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹீட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஏன்னா நிறையா பேர் வாட்ஸ்அப் குரூப்லாம் டவுட் கேட்குறீங்க சரிங்களா. ப்ரோ என் ஃப்ளோரானுக்கு இப்போ தான் ஹீட்ரு வந்து வாங்கி வச்சேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஆனுன்னு காட்டுது, கொஞ்சம் நேரத்தில் வந்து தான் ஆஃப் ஆயிடுது அப்படின்றீங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷோட வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 28 கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அந்த 28 சேமாக வந்ததுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், திருப்பி அது மாதிரி ஆனாய் ஆஃப் ஆகும் சரிங்களா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் டெய்லியும் போகிற விஷயம் மறக்காமல் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் கேமிங் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.